World No Tobacco Day 31st May அதாவது 31 மே. இந்த காணொளியை உங்களுக்கு வழங்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது தமிழகத்தின் முதல் டிசிஎம் அக்யூபஞ்சர் அகாடமியான கேரன் கியூர் அகாடமி ஆஃப் கிளாசிக்கல் அக்யூபஞ்சர். புகையிலை இல்லா சமுதாயம் உருவாக்குவோம், புகையில்லா சமுதாயம் படைப்போம். நன்றி. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கேரன் கியூர் அக்யூபஞ்சர் பிரின்சிபல் மகேஷ். தமிழகத்தின் முதல் டிசிஎம் அக்யூபஞ்சர் அகாடமியிலிருந்து தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு டிசிஎம் அடிப்படையிலான அக்குபஞ்சர் பயிற்சியை வழங்குவதில் முன்னோடியாக திகழும் நமது கேரன் கியூர் கல்வி நிறுவனம் தற்பொழுது சோஷியல் மீடியா எனப்படும் சமூக வலைத்தளங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த யூடியூப் வழியாகவும் தங்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுக்கு ஆதரவளித்த அனைத்து மாணவர்களுக்கும், அனைத்து அக்குபஞ்சர் சிகிச்சையாளர்களுக்கும், பொதுமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும், புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். என்ன திடீர்னு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு வார்னிங் மாதிரி வருதுன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புகைப்பிடித்தால் என்னாகும், கேன்சர் வரும், டிபி வரும், லங்ஸ் சார்ந்த டிஸார்டர்ஸ்லாம் வரும்னு நம்ம நிறையா படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அரசாங்கமும் இது தொடர்ச்சியாக நிறையா நமக்கான விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்திகிட்ருக்காங்க. புகை நமக்கு பகை, இப்படி எல்லாமே. ஸோ இதுக்கு நமது அக்குபஞ்சர் சிகிச்சையில் தீர்வு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100% தீர்வு இருக்குங்க. சில பேர் கூட பார்த்திங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் பழக்கத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிடுவாங்க. அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து மீள்றது கஷ்டம் தானே. ஸோ இந்த ஸ்மோக்கிங்லேருந்து நம்ம வெளிவரக்கூடிய ஒரு அக்குபஞ்சர் புள்ளியை பற்றியும் அதில் எவ்வாறு நம் சிகிச்சை அளிப்பதை பற்றி தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களது வீட்டில் யாராவதுக்கு இந்த ஸ்மோக்கிங் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் அளிக்கும். ஏன்னா நான் என்னுடைய கிளினிக்கலில் இந்த ரிசல்ட்ஸை எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ஸை நான் சொல்கிறேன். தேங்க்யூ. இதற்கான அக்குபஞ்சர் புள்ளியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த அக்குபஞ்சர் புள்ளி எங்கே இருக்குது, அதோடய பேர் என்ன, அதோடைய நியூமெரிக்கல் நம்பர்ஸ் என்ன, எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், முல்லை முள்ளால் இடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மாதிரி புகையை புகையால் விட்டொழிப்போம். அதாவது மாக்சிபியூஷன்ஸை யூஸ் பண்ணி நாம் எப்படி இந்த புகைப்பிடித்தல் பழக்கத்திலிருந்து மீண்டெழுவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ. தரமான மாக்சாவிற்கு அணுகவும் சிசி ஹெல்த் ஷாப் திருச்சி. மாக்சா மற்றும் அனைத்து விதமான அக்குபஞ்சர் சாதனங்களும் மொத்தமாகவும் சிலரம் கிடைக்கும், கொரியர் வசதியும் உண்டு. இந்த புகைப்பழக்கத்திலிருந்து நாம் வெளிவருவதற்கு நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய புள்ளியும் அதன் அமைவிடம் பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இதற்காக நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக்யூ. இது நம்பரில் சொல்ல போனால் LU7, அதாவது நுரையீரல் சேனலில் உள்ள 7வது அக்குபஞ்சர் புள்ளி. இந்த அக்குபஞ்சர் புள்ளியை நாம் எவ்வாறு கண்டறிவதுங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான விஷயம். நம்மளுடைய இரண்டு பெருவிரல்களையும் இன்டர்லாக் பண்ணிங்க அப்படின்னா, அப்படி இன்டர்லாக் பண்ணும்போது நம்மளுடைய ஆள்காட்டி விரல் மணிக்கட்டு பகுதியில் எங்கே தொடுதோ, அந்த எலும்பை ஒட்டி எங்கே நம்மளுடைய ஆள்காட்டி விரல் நுனி தொடுதோ அந்த இடம்தான் வந்து LU7. இந்த புள்ளியில் தான் நம்ம மாக்சா காமிக்க போகிறோம். மாக்சா காமிச்சு இந்த ஸ்மோக்கிங் பழக்கத்திலிருந்து நம்ம வெளிவர போகிறோம். மற்றவங்களுக்கும் இதை நம்ம செய்ய போகிறோம். ஈஸியாக தான் இருக்கும் இந்த அக்குபஞ்சர் புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஈஸியாக இந்த புள்ளியை கண்டுபிடிச்ச உடனே இந்த சிகிச்சையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது மாக்சாவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு நாமே சிகிச்சை அளிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். மாக்சாவை எப்பவும் போல் பற்ற வச்சு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த LU7 ஒரு புள்ளியில் நமக்கு நாமே இந்த மாக்சிபியூஷன் சிகிச்சையை செஞ்சுக்கலாம்.
நமக்குனாமே சிகிச்சை அளிக்கும் போது அந்த மாக்ஸாவோடைய டிஸ்டன்ஸை மட்டும் கரெக்டாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும், இல்லாட்டி நம்ம கையை அது கொஞ்சம் சுடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நமக்குனாமே சிகிச்சை அளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நம்ம வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு கூட இந்த மாக்ஸிபிஷன் சிகிச்சையை அந்த LU7 புள்ளியில் வந்து நாம் தினமும் காண்பிப்பது மூலமாக அந்த புகை பழக்கத்திலிருந்து நாம் சீக்கிரமாக வெளிவருவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாக்ஸிபியூஷனை வந்து நம்ம சர்க்குலேஷன் மெத்தட்லையும் காமிக்கலாம், இல்லாட்டி பேர்ட் பெக்கிங் மெத்தட்லையும் நம்ம காமிக்கலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் TCM பற்றிய முழு தகவல்களுக்கு கீழ் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் நேரடியாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கீழே அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.